முடியுமாடா? ஹை ஹேஸ் நான் உங்கள் பி நிகன் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு அந்த ஒரு ரெடீம் கோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெடீம் கோடுக்கான லைவ் வாட்சிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடீம் கோடு வந்து பார்த்திங்கன்னா தந்துருவாங்க. ரெடீம் கோடு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது லைவாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெடீம் கோடு வந்து வரல ஓகேங்களா. ரெடீம் கோடு எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு ரவுண்டு தான் முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா. மொத்தமாக ஆறு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ ஆறு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா தருவாங்க. அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிரும். ஸோ இப்போமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுதேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெடீம் கோடு வந்த உடனே தான் அப்லோட் பண்ணுவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணி வச்சிருப்போம் ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா. அது மூலமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன் ஸ்கின்னு கார் ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் கார்டு டோக்கன் எல்லோ டோக்கன் வந்துன்னா கிடைக்கும். அந்த எல்லோ டோக்கன் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கைலர் அது இதுன்னு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். ரெடிங் கூட எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஃப் ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூகுளில் போய் அடிச்சுக்கோங்க ஓகேங்களா. கூகுளில் போய் அடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர ரிடம்ஷன் சைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஃபேஸ்புக்காக ஏதாவது வச்சு வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அடிங்க. ஃபஸ்ட்டு நாலு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சரி ஃபஸ்ட்டு பாக்ஸில் நாலு நம்பர் அடிங்க. செகண்ட் பாக்ஸில் அடுத்த நாலு நம்பர் அண்ட் தேர்ட் பாக்ஸில் இன்னொரு நாலு நம்பர் இந்த பன்னெண்டு நம்பரையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு தப்பும் இல்லாமல் எல்லா கேபிட்டல் லெட்டரெலாம் வச்சு அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வந்தீங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. கங்க்ராச்சுலேஷன் வந்தோன்னா ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் கோல்டன் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அந்த கோல்டன் டோக்கனை வச்சு நீங்கள் அந்த கேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. அதில் ஸ்கைலரா இல்லை கா கன் ஸ்கின்னா இல்லை பெட்டா இல்லை எமோட்டு நீங்கள் எது வேணாலும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸ் செவன் ஸ்கின்னு ஒரு மான்சர் ட்ரக் இல்லை இந்த ஒரு சின்ன ட்ரக் இருக்கும்ல அதோட ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இது கூடயே சேர்ந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த ரெடிங் கோடு பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸு. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா பின் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க ஓகேங்களா. அண்ட் இதை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கட்டும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெடீம் கோட்ஸாக இருக்கணும் இல்லைன்னா அப்கமிங் ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் இருக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு ஸ்டே டியூன்ட் இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.